சென்னையில் பிரபல பள்ளி நிறுவனர் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக மாணவிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது தற்போது வைரலாகி மக்களிடையே ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் சென்னையின் பிஎஸ்பிபி பள்ளி ஆசிரியர் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக 300க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்டு இருந்தவரை கைது செய்து விசாரணை நடத்துறாங்க. இந்த நிலையில் தான் அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் செங்கல்பட்டு மாவட்டம் கோலம்பாக்கத்தில் அமைந்துள்ள சுசில் ஹரி இன்டர்நேஷனல் ஸ்கூலில் நடந்திருக்கு. இந்த பள்ளியின் நிறுவனர் சிவசங்கர் பாபா தான் இந்த பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபட்டவர். இந்த பள்ளியில் படிக்கும் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவிகள் பலருக்கு இவர் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இவருக்கு பிடித்த மாணவிகளிடம் அன்பாக பேசுவது, சாக்லேட் கொடுப்பது இப்படியே சில காலம் பழகுவார். அப்படியே அவரோட பங்களாவிற்கு கூட்டிட்டு போறாரு மாணவிகளை. அங்கே போய் மாணவிகளை தொட்டு பேசுறது, கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, அப்படியே மாணவிகள்கிட்ட பாலியல் சம்மந்தமாக கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுவார். நான் உனக்கு பாலியல் சம்மந்தமாக ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லுவார். என்னிடம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா நீ 12ஆம் வகுப்பு வர ஃபெயில் ஆகாமல் பார்த்துக்கிறேன் இப்படி சொல்லி கடத்திருக்காரு. இவருடைய ஆசைக்கு இணங்காத மாணவிகளை மயக்க மருந்து கலந்த சாக்லேட் கொடுத்து சீரழித்துள்ளான். வெளியில் சொன்னால் மாணவர்களுடன் காதல் என்று கூறி டிசியை கொடுத்து விடுவேன் என்று சொல்லி மிரட்டியுள்ளான். இதுபோல் பாலியல் சீடர்களை பார்த்த மாணவனை பரீட்சை எழுத தகுதியில்லை என்று அனுப்பியிருக்காங்க. அதை கேட்க வந்த மாணவனின் தாயையும் பங்களாவிற்கு அழைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது. சென்னை பிஎஸ்பிபி பள்ளி ஆசிரியர் மீதான பாலியல் புகாரை தொடர்ந்து இந்த பள்ளி தற்போது பாதிக்கப்பட்ட பல மாணவிகள் காவல்துறையில் புகார் கூறியதைத் தொடர்ந்து 20 வருடங்களாக பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்த பள்ளி நிறுவனர் சிவசங்கர் பாபா தலைமறைவாகிவிட்டான். இதுபோன்று பெண்கள் மீதான பாலியல் சீண்டல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அரசு இதுபோன்ற குற்றங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்க மிக கடுமையான சட்டங்களை இயக்க வேண்டும் என்பதே அனைவரின் ஆதங்கமாக உள்ளது. இது பற்றி உங்களது கருத்துக்களை தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.